வணக்கம் பொறுப்புடனும் பொது நலத்துடனும் டிவியின் இரவு எம் செய்திகளுடன் முகமது இன்றைய செய்திகளில் இன்று கலைப்பு செய்திகள் வெளிப்படுத்தலை கண்டறிய ஜனாதிபதியினால் விசாரணை குழு நியமனம் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிய தெரிவுக்குழு பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் ஊழல் எதிர்ப்பு சட்டம் அமுலாக்கும் விதம் சீரற்ற வானிலையால் பாடசாலை மாணவர்களுக்கு அதிக பாதிப்பு நுரைச்சோலைக்கு சீன பொறியியலாளர்கள் இணைக்கப்படவில்லை மின்சார சபை உறுதி மொரோக்கோ பூகம்பத்தினால் இரண்டாயிரம் பேர் பலி இலங்கையர்களுக்கு பாதிப்பில்லை குளிர்காலம் தொடர்பில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு எச்சரிக்கை இலங்கை அணியின் ஓல் அவுட் சாதனை இனி விரிவான செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சென்னல்பூ அலைவரிசை ஒளிபரப்பிய நிகழ்ச்சி ஒன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள குழுவொன்றை அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் இதேவேளை இந்த தாக்குதலின் பின்புலத்தில் பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருப்பதாக முன்னாள் சட்டம் அதிபர் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்கென பாராளுமன்ற தெரிவுக் ஒன்றை அமைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சனல் போ அலைவரிசை முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் குழுவொன்றை அமைக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை அறிக்கை தொடர்பான இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சனல் போ அலைவரிசை வெளியிட்ட காணொலி தொடர்பில் இன்றும் பல இடங்களில் கருத்து வெளியிடப்பட்டது சனல் போ உள்ளிட்ட செயற்பாட்டாளர்களுக்கு என்ஜிஓ அல்லது பிரிவினைவாத தமிழ் டயஸ்போராக்கள் பணம் வழங்குகின்றனர் அவர்கள் அவ்வப்போது இவ்வாறு காணொளிகளை வெளியிடுகின்றனர் எமது நாட்டில் உள்ள கீழ்த்தரமான சிலர் இராணுவம் உளவு பிரிவு மற்றும் நாட்டுக்கு அகௌரவத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிடுகிறார்கள் இதனை தெரிந்து கொண்டே இவர்கள் இவ்வாறான காணொளிகளை வெளியிடுகின்றனர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இவ்வாறானவற்றை நிராகரித்தால் இதுபோன்று எப்போதும் இடம்பெறாது டிஎம்பிபி கட்சியின் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா எழுநூறு மில்லியன் பணத்தை கொள்ளையடித்து சென்றவர் இது தொடர்பில் இதுவரை

ஒப்பட்டு பார்க்கும் போது திட்டமிட்ட ஒரு விடயம் இடம்பெற்றது தெளிவாக புலனாகின்றது இலங்கையின் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் முஸ்லிம்கள் தொடர்பில் கொண்டு செல்லப்பட்ட பிள்ளையான தகவல்கள் தொடர்பிலும் இந்த குழுவை உருவாக்கியவர்கள் யார் யார் பயன்படுத்தினார்கள் அந்த குழுவை பயன்படுத்தி தமது அரசியல் நிகழ்ச்சி திட்டங்களை வகுத்த தலைவர்கள் யார் என்பது தொடர்பில் கண்டறிந்து யாரும் தப்பிக்காத விதத்தில் உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும்

ද ක්පටනන පෞදකලික මගේ විරෝධාව න්නනමොත් සමස්තයක් ඇෙයට ගත්තහ පගේ රටකට සුදුසුදු ඇන්ද කියයනකක් අප ග්‍රහර ගන්නටබොඩ. අතේ අතිමහත් බහෝතරයක් තුළ සැක අත්තිබෙනවා. உண்மை எது என மக்களிடம் சந்தேகம் உள்ளது பக்கச்சார்பின்றி வெளிப்படை தன்மையுடன் விசாரணையை முன்னெடுத்து உண்மை எதுவென வெளிப்படுத்த வேண்டும் உங்களது கைகளில் ரத்தம் படியவில்லை எனில் நீங்கள் அரசியல் நோக்கத்திற்காக தீவிரவாதிகளோடு கொடுக்கல் வாங்கலை முன்னெடுக்கவில்லை எனில் உண்மையை சொல்ல இப்போது பயப்பட தேவையில்லை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சனல் விவகாரத்தை தமது அரசியலுக்கு பயன்படுத்த முனைவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாச கூட கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களிற்கு ஒரு நீதி வேண்டும் என்று எந்த இடத்தில் கூட அவர் இதுவரைக்கும் கூறவில்லை மாறாக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்பது அவருடைய எதிர்கால அரசியல் சம்பந்தமாக மாத்திரம் என்பதைத்தான் நான் கூறிக்கொள்வேன் ஏற்கனவே கூட பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கூட வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை அது மாத்திரமல்ல மூன்று தேவாலயங்களிலே ஈஸ்டர் குண்டுவடிப்பு நடந்தது நீர் ஒன்று கொழும்பில் ஒன்று மட்டக்களப்பில் ஒன்று அந்த இரண்டு தேவாலயங்களுக்கும் சென்று அனுதாபம் தெரிவித்த ஆண்டகை அவர்கள் தமிழ் பிரதேசம் என்ற காரணத்தினாலோ என்னமோ மட்டக்களப்பு மாவட்டத்திற்கோ அங்கு பாதிக்கப்பட்ட அந்த சேவன் தேவாலயத்திற்கோ அவர் வருகை தராதது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் அமலாகும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி முதல் சகலரது சொத்துக்களையும் கண்டறியும் நடவடிக்கை இடம்பெறும் என ஜனாதிபதி சட்டத்தரணி யூஆர் டி சில்வா தெரிவித்துள்ளார் பாலியல் லஞ்சம் பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் இந்த சட்டம் நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டார்

அது போலியான முறையில் அமர்களால் சம்பாதிக்கப்பட்டது என்ற விடயம் தெரிய வந்தால் அவ்வாறான சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கும் அந்த ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது இந்த சட்டத்தினூடாக தனியார் நிறுவனங்களில் மோசடிகள் இடம் பெற்றால் அது தொடர்பாகவும் இந்த ஆணைக்குழுவினால் செயற்பட முடியும் என்பதும் இந்த சட்டம் மூலத்தில் உள்ள இன்னும் ஒரு விசட அம்சமாக இருந்தன வலி தூஷணம் சிதுவேனவான ஏ பி மே கமிஷன் மே பணத்தை என தவத் விசேஷத்த மேல் சப்ரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரிலிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த கனமழை பெய்யலாம் என திணைக்களம் மேலும் குறிப்பிடுகின்றது மன்னார் பவுனியா மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது ஊவா மாகாணம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டம் ஆகிய இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் ஓரளவு பலத்த காற்று வீசலாம் சில கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதேவேளை வலஸ்முல்ல பகுதியில் வறட்சிக்குள்ளான பயிர் நிலங்கள் தற்போது நீரில் மூழ்கியுள்ளன இந்நிலைமைக்கு மத்தியில் கடும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சுமார் நூறு ஏக்கருக்கும் அதிக வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் பலாங்கோட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வறட்சியினால் காய்ந்த தேயிலை மற்றும் மிளகு பயிர் மீள துளிர் பெற்றுள்ளது சுமார் மூன்று மாத காலமாக வறட்சி நிலவிய நிலையில் தேயிலை மிளகு செய்கைகள் பாரியளவில் சேதமடைந்தன தற்போது மழை பெய்ததுடன் பயிர்ச்சேகை நடவடிக்கையை மீள முன்னெடுப்பதாக பயிர் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த வாரம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பதினான்கு மாவட்டங்களின் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் காலி களுத்துறை கண்டி கேகாலை, மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தற்போதைய மழையுடன் கூடிய வானிலை காரணமாக டெங்கு அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது தற்போது டெங்கு தொற்றுக்குள்ளானவர்களில் நூற்றுக்கு இருபது வீதமானோர் பாடசாலை மாணவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் நளின் ஆரிய ரத்ன தெரிவித்தார் தற்போது நாடு முழுவதும் அறுபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் ஐயாயிரம் நோயாளர்களும் இம்மாதம் கடந்த பத்து நாட்களில் தொள்ளாயிரத்திற்கும் அண்மித்த நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் ஐம்பது வீதமான நோயாளர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது அதனால் அந்த பகுதிகளில் நுளம்பு பெருக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக நாம் நினைக்கின்றோம் சகலரும் ஒன்றாக இணைந்து சுற்றாடலை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையினை தொடர்ச்சியாக முன்னெடுங்கள் நாமும் அதனை மொரோக்கோவில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது சேதமடைந்த மலைப்பாங்கான பகுதிக்கு மேற்புக் குழுவினரால் இதுவரை செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறுகிறது தென் மற்றும் மேற்கு மாரகேஷ் பகுதியில் உள்ள மலை கிராமங்கள் பல முற்றாக நாசமாகியுள்ளன அந்த கிராமங்களை சென்றடையும் வீதிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணியாளர்களுக்கு குறித்த கிராமங்களுக்கு இதுவரை செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது நூற்று ஐம்பது வருடங்களின் பின்னர் மொரோக்கோவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பம் இதுவென சுட்டிக்காட்டப்படுகிறது பூகம்பத்தினால் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோரின் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது நேற்று முன்தினம் நள்ளிரவும் மொரோக்கோவில் பாரிய பூகம்பம் அதிகமானோர் காயமடைந்தனர் அவர்களில் ஆயிரத்தி நிலைமை கவலைக்கிடமானது என அந்நாட்டு உள் விவகார அமைச்சு தெரிவிக்கிறது மாரகேஷில் இருந்து வடகிழக்கு திசையில் சுமார் தூரத்தில் உள்ள அட்லஸ் மலைப்பகுதியில் பதினெட்டு ஆழத்தில் இந்த பூகம்பம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவிக்கிறது முதலாவது பூகம்பம் ஏற்பட்டு நிமிடங்களின் பின்னர் சிறு அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பூகம்பத்தை அடுத்து மொரோக்கோவின் அறிவித்துள்ளார் பூகம்பத்தின் பின்னர் இரண்டாவது தினமாக நேற்றிரவும் பொதுமக்கள் வீதியில் நிற்கதியாக நின்றனர் பூகம்பத்தின் பின் காரணமாக மக்கள் வீதிகளிலேயே தங்க வைக்கப்பட்டனர் இதேவேளை சுற்றுலா பயணிகளுக்கு மத்தியில் பிரசித்தி பெற்ற பல இடங்கள் பூகம்பத்தினால் நாசமாகியுள்ளது சுமார் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த குட்பியா தேவாலயமும் பூகம்பத்தினால் சேதமடைந்துள்ளது இதேவேளை பூகம்பத்தினால் உயிரிழந்தவர்களில் இலங்கையர்கள் இருக்கிறார்களா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது நுரைச்சோலை லக்விஜய அனல் மின் நிலையத்திற்கு சீன பொறியியலாளர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக வெளியாகும் செய்திகளை இலங்கை மின்சார சபை நிராகரித்துள்ளது அவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் பிரிவு பொது முகாமையாளர் ரொகான் சனவிரத்ன தெரிவித்தார் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இலங்கை மின்சார சபை தற்போது காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு உள்நாட்டு பொறியியலாளர்களை இணைத்துக் கொள்வதற்காக நேர்முக பரீட்சை தகுதியானவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது நேர்முக பரீட்சைக்கு தோற்றியும் அதிகமானோரில் இணைத்துக் கொள்ள அதற்கான அனுமதி அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் வெளிநாட்டு பொறியியலாளர்களை இணைத்துக் கொள்வதற்காக அமைச்சு அல்லது மின்சார சபை எவ்வித கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையோ அனுமதியையோ வழங்கவில்லை என ரொஹான்ஸ்

பாராளுமன்றத்தில் உண்மை என்று கூற முடியாது பொய்யான விடயங்களையும் கூறுவார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் தான் எனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை பிரசாரங்களை முன்னெடுத்தனர் அவர்கள் கோரிய அத்தனை விடயங்களுக்கும் எழுத்து மூலமான சாட்சியங்களை முன்வைத்து உண்மையை வெளிப்படுத்தினோம் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த லக்ஷ்மன் கிரியல் அவர்கள் அவர்கள் முன்வைத்த சகல குற்றச்சாட்டுகளுக்கும் நான் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி போது அவரை அறியாமலேயே ஆமாம் துணியில் கொண்டிருந்தார் அவர் உணர்ந்தார் அதே போல் என்னுடைய உறுப்பினர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது குழுக்களுக்கு இடையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாகவே இருக்கின்றார்கள் என்பது புலப்பட்டது உண்மையான விடயத்திற்கு அவர்கள் ஒன்று செய்ய முடியும் ரயில் மார்க்கத்தில் மின்சார ஒலி சமிஞ்சை கட்டமைப்பு செயலிழந்துள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென ரயில்வே மின்சார சமிஞ்சை பிரிவின் பிரதான பொறியியலாளர் சிந்தக ஜெயசேகர தெரிவித்துள்ளார் விசேட அறிவிப்பு வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கையை சுட்டிக்காட்டி இந்த வருடமும் பொருத்தப்பட்ட ரயில் வீதி மின்சார ஒலி சமிஞ்சை கட்டமைப்பு செயலிழந்துள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியாகியுள்ளது இந்த வருடம் ரயில் வீதிகளில் மின்சார ஒலி சமிஞ்சை எவையும் பொருத்தப்படவில்லை என மின்சார ஒலி சமிஞ்சை பிரிவின் பிரதான பொறியியலாளர் சிந்தக்க ஜெயசேகர தெரிவித்துள்ளார் குறித்த மின்சார ஒலி சமிஞ்சை பொருத்தும் நடவடிக்கை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அப்போது அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பத்திரிகை செய்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலைமை அதுவல்லவெனவும் சுட்டிக்காட்டியுள்ள பொறியியலாளர் சிந்தக்க ஜெயசேகர சகல ரயில் கடவைகளும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் அதில் எவ்வித அச்சமும் கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் தாய் வெளிநாடு சென்றமை மற்றும் தந்தை சிறை சென்றமையினால் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ள கிரிபாவ பகுதி பிள்ளைகளின் மூவரின் இதயத்தை ஆசுவாசப்படுத்த அவர்களின் தாயை மீள நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை முன்னெடுத்துள்ளது பொத்தனா நேகம பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதானோ எனும் இந்த தாய் தனது மூன்று பிள்ளைகளையும் தன்னுடைய தாயிடம் ஒப்படைத்துவிட்டு குவைத்திற்கு வீட்டு பணிப்பெண்ணாக கடந்த பத்து மாதங்களுக்கு முன்னர் சென்றார் குடிசை வீடுன்றில் வாழ்ந்து வந்த இந்த பிள்ளைகளை இவர்களது பாட்டியும் விட்டு சென்ற விடையும் ஊடகங்கள் ஊடாக சுட்டிக்காட்டப்பட்டது இவர்களின் தந்தையும் ஸ்ரீவாசம் அனுபவித்து வருவதால் இவர்களின் வாழ்க்கை மேலும் துன்பகரமானதாக மாறியதை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன இது குறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் மனுஷ நாணயக்கார இந்த தாயை மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு ஆலோசனை வழங்கினார் அதற்கமைவாக குவைத்தில் உள்ள தூதரகத்துடன் இணைந்து இவ் அதிகாரிகள் குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகத்துடன் தொடர்பு கொண்டு இத்தாயை மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்தனர் இந்த செயற்பாடுகளின் பின்னர் அந்த தாய் இன்று முற்பகல் ஏழு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு வருகை தந்தார் அவரை கிரிபாவா பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்றாகும் செயற்படுவதன் ஊடாக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையில் தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உளநல வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அவர்களின் அறிக்கைக்கு அமைய இலங்கையில் தற்கொலை செய்து கொள்வோரின் நாளொன்றுக்கு எட்டு பேர் அல்லது ஒன்பது பேர் இலங்கையில் செய்து கொள்கின்றனர் ஒரு தற்கொலை சம்பவம் போது மேலும் இருபது தற்கொலை முயற்சி சம்பவங்கள் இடம்பெறுவதாக ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த வருடம் மூவாயிரத்து நானூற்று ஆறு பேர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டதாக சுகாதார அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன பொருளாதார நெருக்கடி புதைப்பொருள் பயன்பாடு நாட்பட்ட மற்றும் மனநோய் குடும்ப தகராறு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்தே இத்தற்கொலைகள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் இன்று அனுஷ்டிக்கப்படும் உலக தற்கொலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சுமித்ரா யோ அமைப்பு விழிப்புணர்வு நடைபயணம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது பெனர்கள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு கையேடுகள் வழங்கப்பட்டு மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை இடம்பெற்றது சிங்கராஜா உலக மரபுரிமை பூமியை பார்ப்பதற்கு வருகை தரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தகவல்களை வழங்குவதற்காக சிங்கராஜா தோரநில தகவல் மத்திய நிலையம் அமைச்சர் பவித்ரா வன்யாராய்ச்சினால் திறந்து வைக்கப்பட்டது உலக வங்கியின் உதவியுடன் வன ஜீவராசிகள் மற்றும் வள பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கி வரும் சுற்றுலா தொகுதி பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவ வேலை திட்டத்தின் ஊடாக இந்நிலையம் நிர்மாணிக்கப்பட்டது கலவான துடவ பகுதி ஊடாக சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மத்திய நிலையத்தின் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் உலகின் பல நாடுகளில் இருந்து மக்கள் வருகை தந்து சிங்கராஜ வனத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து தேடி அறிகின்றனர் பல முக்கிய விடயங்களை அடிப்படையாக வைத்து சிங்கராஜ வனம் உலக மரபுரிமை

தேவையான சிறிய நடவடிக்கைகளையாவது முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் சிங்கராஜா தொடர்பான விசேட திட்டம் ஒன்றும் நாம் வைத்துள்ளோம் அதனை குறுகிய காலம் மற்றும் மத்திய காலம் நீண்ட காலம் என்ற அடிப்படையில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து அங்கு அதிகளவான சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளோம் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கான விசேட வர்த்தக பண்டவரி மேலும் நான்கு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமையே செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் எதிர்வரும் நான்கு மாத காலத்திற்கு வரி நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் உருளைக்கிழங்குக்கு ஐம்பது ரூபாய் விசேட வர்த்தக பண்ட வரியை அமல்படுத்த நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது அது நான்கு மாதங்களுக்கென அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை மேலும் நான்கு மாதங்களுக்கு நீடிக்க நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திசை திருப்பாதே உண்மையை உலகரீச்சை எனும் துணிப்பொருளில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பகிரங்கப்படுத்தக் கூறி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒழுங்கு செய்த கண்டன பேரணி இன்றைய தினம் அக்கட்சியின் காரியாலயத்திலிருந்து கல்லடி பாலம் வரை முன்னெடுக்கப்பட்டது போ பிரசாந்தன் தலைமையில் இடம்பெற்ற கண்டன பேரணியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி பாரத்தை முன்னிட்டு தேவையான நேரத்தில் இடத்திற்கு எனும் பிரதேச வைத்தியசாலையில் பல்வேறு நடவடிக்கைகள் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சாவித்ரி தலைமையில் மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி சங்கங்கள் ஊடாக இன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த நான்காம் தகுதி ஆரம்பமான மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி வாரத்தின் ஒரு கட்டமாகவே இன்றைய தினம் குறித்த புனரமைப்பு வேலை திட்டம் இடம்பெறுகிறது அண்மையில் கிழக்கு மாகாண சபையினால் பலநோக்கு அபிவிருத்தி செயலணி ஊழியர்கள் எண்ணூற்று எண்பத்தாறு பேருக்கு வழங்கப்பட்ட நிரந்தர நியமனத்தில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட அலுவலகங்களுக்கு நியமிக்கப்பட்ட நூற்று அறுபத்தொரு பேருக்கான நான்கு நாள் விசேட பயிற்சியை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கலாநிதி ஐஎல்எம் எல் ரிஃபாஸ் தலைமையில் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது ஏராவூரில் பள்ளிவாசல்களின் இமாம்கள் முஹத்தீன்மார்கள் மற்றும் மௌலவிமார்கள் என இருநூற்றி இருபத்தைந்து பேருக்கு உலர் உணவுப்பதி வழங்கும் நிகழ்வு ஏராவூர் முஹைதீன் பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலவி ஏ எல் சாஜித் ஹுசைன் பாகவி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சரும் ஏராவூர் நகரசபை முன்னாள் தவிசாளருமான எம் எஸ் சுபேர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரேம்பதி கிரான்குளம் பகுதியில் போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு வயதுடைய வருடமிருந்து இருபத்தி நான்கு ஆயிரத்து எழுநூற்று நாற்பது மில்லி லிட்டர் கசிப்பும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஆண் ஒருவரிடமிருந்து இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தெங்கு செய்கையினை ஊக்குவிக்கும் வகையில் வடக்கில் தெங்கு முக்கோண வலயத்தில் ஒன்றான முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்கு ராணுவத்தினரால் இரண்டாயிரத்து எழுநூறு தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் அறுபத்தி நான்காவது படைப்பிரிவு தலைமையகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது முல்லைத்தீவு ராணுவ பாதுகாப்பு தலைமையக பொறுப்பு அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் கே ஜெயவர்தன தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இத்துடன் வி பிப்டி ஃபைவ் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பார்கள் வணக்கம்